இன்னைக்கு நம்ம ட்ரெண்ட் மீடியாவில் சண்டே ஸ்பெஷல் சென்னை ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 100 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெயில் தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையே சேர்த்துருங்க. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ 200 g வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெம்பையிலே சேர்த்துடலாம். இதுதான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ அதில் அரைக்கட்டு மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலையை எண்ணெயிலே சேர்த்ததுனால நல்லா அரோமாவாக இருக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளை நம்ம எண்ணெயிலே சேர்க்கும்போது பிரியாணிக்கு நம்ம பிங்க் கலர் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதே நல்லா கலர் கொடுக்கும். 75 g இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். 25 g இஞ்சி, 50 g பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் வதக்கி விடுங்க. அரைக்கட்டு புதினாலே சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 200 g தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 glass 100 ml தயிர் இருக்கும், அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தயிரில் நல்லா எண்ணெய் பிந்து வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஐநூறு கிராம் கறியை நான் 5 whistle போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கறியை மட்டும் சேர்த்துடலாம், கிரேவியை லாஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துக்கலாம். கறியோட கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த பாத்திரத்தில் நான் எடுத்து 500 g அரிசி வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு ரெண்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அந்த கிரேவியையும் எக்ஸ்ட்ராவாக தண்ணியாக பண்ணி 2 வாட்டி சேர்த்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி எடுப்பீங்களோ அந்த பாத்திரத்துக்கு 2 பாத்திரத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 minutes ஹையில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தது நல்லா கலந்து விடுங்க. உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 minutes கொதிக்க வேணும். இப்போ பிரியாணியில் தண்ணிக்குள்ள வத்திடுச்சு. பிரியாணி பாத்திரத்தை கூட்டிட்டு தோசைக்குள்ள வச்சிருங்க. 10 minutes நல்லா சிம்லேயே இருக்கட்டும். இது மேல வெயிட்டான பாத்திரத்தை வச்சிடலாம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம்.
இப்போ நமக்கு பிரியாணி கரெக்டான ஸ்டேஜில் வெந்து வந்திருக்கு. சாதம் ஒன்று ஒன்றா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போல் பிரியாணி நீங்களும் வீட்டில் செஞ்சு அசைக்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.